வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். தேவேந்திர பேனாக்கள் இயக்க மாநில இளைஞரணி துணை செயலாளரை தலைவர் டிஜிஎம் பாலசுந்தரம் அவர்கள் நியமனம் செய்தார். தேவேந்திர பேனாக்கள் இயக்க நிர்வாகிகள் கூட்டம் மே 18 தென்காசியில் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சாம்பே பாஸ்கர் தலைமையிலும் துணை பொதுச் செயலாளர் தேனி ஈஸ்வரன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை நிலை செயலாளர் வரவேற்று பேசினார். இக்கூட்டத்திற்கு தேவேந்திர பேனாக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் டிஜிஎம் பாலசுந்தரம் கலந்து கொண்டு இயக்கத்தின் வெற்றியை நோக்கி பயணத்தை பற்றியும் சாதி பட்டியல் மாற்றம் பெறுவது பற்றி எடுத்துரைத்தார். மேலும் பொதுச் செயலாளர்கள் சமுதாய பொருளாதார மேம்பட பற்றி விளக்கினார்கள். மேலும் பொதுச் செயலாளர்கள் பரிந்துரையின் பெயரில் தேனியை சார்ந்த ஏ விக்னேஷை இயக்கத்தின் மாநில இளைஞரணி துணைச் செயலாளராக நியமனம் செய்தார். புதிதாக பொறுப்பேற்ற விக்னேஷ் தலைவர் பொதுச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பொன்னாடை போர்த்தினார். மேலும் இக்கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் ஜாதி பட்டியல் மாற்றத்தை முன்னிறுத்தி கூட்டணியில் சேருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இறுதியாக தென்காசி ஒன்றிய தலைவர் ஆ திருக்குமரன் நன்றி கூறினார். இக்கூட்டத்தில் கடைநல்லூர் ஒன்றிய செயலாளர் நடிகர் மாரித்துறை, தென்காசி நகர செயலாளர் டைகர் மணி, கீழப்பாவூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அரவிந்த் கோபால் மற்றும் தேவேந்திர பேனாக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றவும் மக்கள் தொகை அடிப்படையில் இடப்பங்கீடு வழங்கிடவும் வன்னியர்களுக்கான 10.5% இட ஒதுக்கீடு ஆணை நிறைவேற்றிடக் கோரி தேவேந்திர மக்கள் நலச்சங்கம் நடத்தும் மாபெரும் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் 29/5/2023 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் மதுரை அண்ணா நிலையம் திருவள்ளுவர் சிலை அருகில் மா தேவேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்றது. இந்த மாபெரும் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைக்கிறார் மா நடராஜன் அவர்கள். மேலும் வரவேற்புரை எஸ் வேளாங்கண்ணி அவர்கள் நிகழ்த்துகின்றார். தலைமை ஏற்று கண்டன முழக்க எழுச்சி உரையாற்றுகின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் சா வடிவேல் ராமணன். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா ஆகியோர் தலைமை ஏற்று கண்டன முழக்கத்தை எழுச்சி உரையை ஆற்றுகின்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்களான வழக்கறிஞர் ராஜ்குமார், வழக்கறிஞர் மு க வையவன், ஆ வியனரசு, ஆசி கோபாலகிருஷ்ணன், வழக்கறிஞர் சோலை பழனிவேல் ராஜன், சுபாஷினி மல்லத்தி, எஸ் ஆர் பாண்டியன், ஆ ரா அழகர்சாமி பாண்டியன், ரா கரியால மல்லர், வழக்கறிஞர் சரவண பாண்டியன், வழக்கறிஞர் சே பாஸ்கர், வழக்கறிஞர் மு வேல்முருகன், பனை ராஜ்குமார், பரம்பை பாலா, மா ஈஸ்வர பாண்டியன், ஏ கே செல்வா பாண்டியன், வே சுந்தர பாண்டியன், வழக்கறிஞர் ஓ முத்துவேல், கே ஏ மோகன், ஆ முத்து பாண்டி, நா பாலமுருக பாண்டியன், கேசவர மல்லர், கி பிரபாகரன், கி சுந்தரம், சே கு மி சிவமணி, தா பாலாஜி, தா கனகமுத்து, சரத் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றுகின்றனர். மரபர் ஜாதி எதை வேண்டுமானாலும் இழக்கும், அரசியலை மட்டும் இழக்காது. தமிழ்நாட்டில் அரசியலை தொழிலாக செய்து வரக்கூடிய ஒரு சமூகம் மரபர் சமூகம் மட்டுமே. அதனால்தான் அனைத்து அரசியல் கட்சிகளையும் தலைமை பொறுப்புகளையும் மாவட்ட பொறுப்புகளையும் அவர்களால் கைப்பற்ற முடிகின்றது. மரபர் சமூக அரசியல் அடையாளம் ட்ரேட்மார்க் என்பது வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நெற்றியல் குங்குமம். மரபர் ஜாதியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவரை எங்கள் உறவு என்று அவர்கள் வெளிப்படையாக கூறுவார்கள். மரபர் ஜாதியை சேர்ந்த அதிகாரிகளையும் எங்கள் உறவு என்று அவர்கள் பிற சமூக மக்களிடம் தைரியமாக கூறுவார்கள். மரபர் ஜாதியை சேர்ந்த அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் காரியம் சாதித்து கொள்வதற்கு எந்த நபர் மூலமாவது தொடர்பு கொண்டு காரியம் சாதித்து கொள்ளலாம் என்பதை மரபர் சமூகம் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றது. சசிகலா அதிமுகவில் இருந்த 30 ஆண்டு காலத்தில் கட்சியின் உயர்மட்ட அளவிலும் மாவட்ட அளவிலும் கிளை அளவிலும் அனைத்து கட்சி பதவிகளையும் கைப்பற்றி கொண்டார். மரபர் சமூகம் பெரும்பான்மையாக ஆதிமுக
திமுகவிற்கு வாக்களித்த காலத்திலும் திமுகவின் அனைத்து பதவிகளையும் கைப்பற்றி கொண்டது. மரபு சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் சேர்த்து கணக்கிட்டால் மொத்த மக்கள் தொகை என்பது 1 கோடி வரும். ஆனால் தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் அனைத்திலையும் அனைத்து பொறுப்புகளிலும் அவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். அனைத்து அரசியல் கட்சியிலும் பயணிக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் அனைவரும் மறைமுகமாக இணைந்து நின்று லாபி அரசியல் செய்தால் மட்டுமே கட்சி பதவிகளை கைப்பற்ற முடியும், அரசியல் அதிகாரம் நோக்கி தேவேந்திர சமூகம் நகர முடியும் என்கின்றனர். மேல் பதிவிற்காக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கனிராஜ் மல்லர். மதுரை நகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகம் போற்றும் மதிப்புக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணகவும் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், பெருங்கோட்டு பொறுப்பாளர், மாவட்ட பார்வையாளர் ஆகியோரின் ஆலோசனையின்படி மதுரை மாநகர மையக்குழுவின் பரிந்துரையை ஏற்று அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட பார்வையாளராக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த ஜிஎஸ்ஆர் என்ற ஜி செல்வராஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுகின்றது. ஜி செல்வராஸ் அவர்களின் பணி சிறக்க மருதமலர் மாத இதழ் வாழ்த்துகிறது. திருநெல்வேலி மாவட்ட தமிழர் விடுதலைக்களம் கோரிக்கையை ஏற்று 80 ஊராட்சி சித்தன்குடியிருப்பு, சொக்கடான்தோப்பு ஆகிய பகுதிகளுக்கு புதிதாக நியாய விலைக்கடை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தலா 9.5 லட்சம் வீதம் மொத்தம் 19 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து 20/5/2023 இன்று அடிக்கல் நாட்ட விழாவிற்கு வருகை தரும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் நெல்லை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான திரு என் நயினார் நாகேந்திரன் எம்ஏ அவர்களை சித்தன்குடியிருப்பு, சொக்கடான்தோப்பு, காரியத்தோப்பு பொதுமக்கள் சார்பிலும் தமிழர் விடுதலைக் கழகம் சார்பிலும் வருக வருக என வரவேற்கின்றார்கள்.